அன்புள்ள விஜய் டிவி நேர்களே வணக்கம் இந்த நாள் நிகழ்ச்சியில் முதலில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு மூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாலு கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை துவாதசி திதி பின்பு வளர்பிறை திரியோதசி திதி இரவு பனிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் பின்பு பரணி நட்சத்திரம் நாள் முழுவதும் மரண யோகம் ராவுகாலமானது பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டமானது காலை ஏழரை மணிக்கு மேல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளை நம்ம பார்க்கின்ற பொழுது காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் ஒன்றரை மணிக்கு மேல் ரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பின் பின்னிரவு பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்று கரி நாள் என்பது நாள் சுபகாரிய சுப முயற்சிகளை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் சந்தர் பலமாக சஞ்சரிக்கிறார் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் ஏற்ற உயர்வுகள் இருக்கும் சூரியன் எட்டில் இருப்பதனால் நெருங்கியவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு ராசி நேர்களே சனியானவர் ஆறில் உச்சம் பெற்று ஒன்பதில் செவ்வாய் இருப்பது அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவைகளில் கூட சில தடை இடையூறுகள் சாதகமற்ற பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது மிதுன நேயர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சூரியனானவர் பலமாக அமையப்பட்டு லாபஸ்தானத்தில் சந்தர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்களும் உயர்வுகளும் உண்டாகும் எதிர்பாராத பண வரவுகளால் கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி மன அமைதி சந்தோஷம் பூரிப்பு ஏற்படக்கூடிய இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் கடகராசினியர்களே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கக்கூடக்கூடிய கூட கூடிய பத்தாம் வீட்டில் சந்தர் பலமாக அமையப்பெற்று பஞ்சமஸ்தானமான ஐந்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அதிசாரமாக இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் அனுகூலங்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பாகும் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் உண்டாக்கும் தொழில் வியாபார ரீதியாக இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் சிம்ம ராசினியர்களே ஆறாம் வீட்டில் செவ்வாயும் மூன்றில் சனியும் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் சூரியனானவர் நான்கில் சஞ்சரிப்பதனால் தேவையில்லாத அலைச்சல்கள் சில இருக்கலாம் அதனால் பயணங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது கண்ணீராசினர்கள் இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருக்கிறது அதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு இருப்பது நல்லது சந்திராசிரமம் இருப்பதனால் தொழில் வியாபார ரீதியாக சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் துளாராசினியர்களே எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விளங்கும் தொழில் வியாபார ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட முழுமையாக விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இருக்கும் சனி ஜென்ம ராசியில் இருப்பது நாள் முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது பேச்சில் நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக சிறப்பு விருச்சிக ராசினர்களே எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி உண்டாக்கும் நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நிலையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் தனுசு நேர்களே உங்கள் ராசிக்கு கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் மகர ராசினர்களே சந்தர் நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதனால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது முடிந்தவரை தொழில் வியாபார ரீதியாக நெருங்கியர்களிடம் பழகின்ற போது சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும் கும்ப ராசினர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சந்திரனும் பத்தாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகங்களும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூட கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும் மீன ராசினியர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் செவ்வாயானவர் பலமாக அமைய பெற்று ஒன்பதில் சுக்கரன் புதன் சஞ்சரிப்பதனால் தொழில் பொருளாதார ஏற்றங்கள் பல ஏற்படும் இருந்தாலும் இரண்டில் சந்திரன் சஞ்சரிப்பதனால் பேச்சில் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது முடிந்தவரை நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு இனி ஜோதிட தகவல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களால் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க நவ கிரகங்களில் சனியானவர் வேலையாட்களுக்கு குறிக்கக்கூடிய கிரகமாகும் அந்த சனியானவர் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இவங்க வேலையும் சேர்த்து இவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க செஞ்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் அதுபோல் சனிக்கு நட்பு வீடுன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீடான ராசியில் அமைந்தா இருந்தாலோ புதன் வீடான மிதுனம் கண்ணில் கூட நல்ல பலனெலாம் உண்டாகும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பலகீனமாக இருந்தால் சனி நீச்சம் பெற்றிருந்தால் சனி வந்து வக்ரம் பெற்றிருப்பது ரொம்ப ரொம்ப தப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து சனி வக்கரம் பெற்றவங்க சனி நீச்சமானவங்க பொதுவாகவே அவங்க லைஃப்பில் வந்து வேலைக்காரங்க நம்பாமல் இருக்கிறது வேலைக்காரங்கள்ட்ட முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்காமல் இருக்கிறது போகிறது வரது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையாட்கள்கிட்ட முக்கியமான ரகசியங்களை சொன்னால் அது ரொம்ப சிக்கலை உண்டாக்கிடும் நேர்களே மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன் உங்களிடம் நன்றி வணக்கம்